ஃபஸ்ட்டு நம்ம தளபதி விஜய் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சினிமா அப்டேட் கிடையாது, விஜய் வாங்கிய சொகுசு கார் விவகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்படி என்ன தான் அந்த கார் வாங்கினதில் பிரச்சனை, அதோட கேஸ் டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். தளபதி விஜய் 2012 இங்கிலாந்துலேருந்து ரோல்ஸ் ராய் கோஸ்ட் அப்படின்ற ஒரு வண்டியை வாங்குறாரு. அந்த சொகுசு காருக்கு வரி விதிக்கிறாங்க. அந்த வரியிலிருந்து விலக்கு அளிக்க கோரி தளபதி விஜய் நீதிமன்றத்துக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாரு. இது எப்போ நடக்குதுன்னா 2012 நடக்குது. இது ஒரு 9 வருஷ கேஸு. இந்த கேஸை இப்போ தான் ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. தளபதி விஜய் அனுப்பின நோட்டீஸ்க்கு நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. நீங்கள் வரி கட்டி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி பதில் நோட்டீஸ் நீதிமன்றம் அனுப்புகிறாங்க. அந்த நோட்டீஸ்க்கு எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறாரு. இதுக்கு நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்து ஹீரோக்கள் நிஜ வாழ்க்கையிலே ஹீரோக்களாக இருக்கணும்னு, வரி செலுத்துறது நம்ம கடமை, இந்தியாவுக்கு நம்ம செய்கிற பங்களிப்பு அப்படின்னு சொல்லி விஜய்க்கு 1 லட்சரூபா அபராதம் விதிச்சிடுறாங்க. மறுபடியும் நீதிபதியை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறாரு. இந்த மேல்முறையீடை தீர்ப்பு நகலின்றி விசாரணைக்கு எடுத்துக்கணும்னு சொல்கிறாரு. இதை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் வர திங்கக்கிழமை விசாரணையை ஒத்தி வச்சுருக்காங்க. அடுத்ததாக நம்ம அரண்மனை 3 பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட ரிலீஸ் டேட்டை இப்போ அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே அரண்மனை 2 படங்கள் வெளியாகி வெற்றி பெற்றதை தொடர்ந்து அரண்மனை 3 எடுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் அரண்மனை 3 படத்தோட முழு வேலைகளும் முடிஞ்சதுனால இந்த படத்தோட ரிலீஸ் தேதியை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இந்த படத்தை சுந்தர் சி இயக்குறாரு. இந்த படத்தோட கதாநாயகனாக ஆர்யாவும் அவங்களுக்கு ஜோடியாக ராஷி கண்ணாவும் நடிக்கிறாங்க. காமெடி வேடத்தில் யோகி பாபுவும் விவேக்கும் நடிக்கிறாங்க. இந்த படத்தை வருகின்ற செப்டம்பர் மாதம் ரிலீஸ் பண்ண போகிறதா படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததான் நம்ம நயன்தாராவை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஷாருக்கானுக்கு ஜோடியாக பாலிவுட்டில் நயன்தாரா நடிக்க போகிறாங்களாம். ராஜா ராணி மூலமாக அறிமுகமான இயக்குனர் அட்லி விஜயை வச்சு தெரி, மிர்சல், பிகில்னு 3 படம் கொடுத்துட்டாரு. இப்போ பாலிவுட் நடிகரான ஷாருக்கானை வச்சு ஒரு படம் பண்ணுறாராம். அந்த படத்தில் தான் இப்போ நயன்தாரா கமிட் ஆகியிருக்காங்க. இந்த படத்தோட அப்டேட் கூடிய விரைவில் வெளியாகும்னு எதிர்பார்க்கலாம்.